சிஐடி மட்டும்தான் பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜா பேசுறாரு இதை தான் சாம்சங் பேசுகிறான் சாம்சங் பேசலாம்

குரல் கொடுத்தார் இங்கே சென்னை மாநகரத்தில் பிஎன்ஸ் மில்லில் தொழிலாளியை வந்து அடிக்கிறது துப்பாக்கில சுட்டே கொண்டா ரெண்டு பேர் ரெண்டு தொழிலாளி அன்னைக்கு இருந்த பிஎன்ஸ் மில்லில் அதே போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் லேபர் யூனியன் சென்னையில் உருவாச்சு இந்தியாவில் எங்க உருவாகல இங்கே உருவாச்சு போராட்டங்கள் தொடர்ச்சியாக தான் சங்கம் உருவாகிறது என்பதற்கான அடிப்படை சட்டம் வந்து அது நம்முடைய கான்ஸ்டியூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ப அரசியல் அமைப்பு சாசனம் அங்கீகரித்து விட்டது உச்ச அது அங்கீகரித்திருக்கு இதில் ஒரு இஷ்யூ என்னன்னு சொல்கிறாருன்னா டிஆர் எப்படி திசை திருப்ப பார்க்குறாருன்னா வெளியில் இருக்கவங்க ஏன் பேச்சுவார்த்தைக்கு வரணும்ன்றான் சாம்சங் நிறுவனம் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் முத்துக்குமார் அந்த முத்துகுமார் வரக்கூடாது என்றான் அவன் சொல்றதுக்கு அவனுக்கு அறிவு இல்லை அவன் சொல்லலாம் அமைச்சர் சொல்லாமா எல்லா சங்கத்திலையும் வந்து எடுத்தோன்னு ஒருத்தர் தலைவர் ஆகிடும் உங்களை தலைவர் ஆகிடும் தலைவர் இருக்கணும்ல ஜென்ரல் பாடி போட்டு அந்த ஜென்ரல் பாடியில் ஒர்க்கர்ஸ் எலெக்ஷன் நடந்து அதில் தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க ஒரு தொழிற்சாலையில் தொழிலாளர்களுக்காக தொழிற்சங்கத்தின் தலைவர்கள் அந்த சங்கத்துடைய கௌரவ தலைவராக இருந்து தொழிலாளர் உரிமைக்காக பேசுவது போராடுவது என்பது இந்த தொழிற்சங்க உரிமை கொடுத்திருக்க சட்டம் கொடுத்து கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படையாக அங்கீகாரம் அது அந்த அங்கீகாரம் பிரகாரம் செயல்படணும்னு சொல்கிறது தான் நம்ம சொல்கிறோம் அதை வந்து டிஆர்பி ராஜா அதை சொல்லாமல் சிஐடி தோமியாசா தலைவர்கள் எங்கே எங்க இருக்கு பல சங்கத்தில் தலைவர் அவங்களும் வர சொல்லிட்டு வர அப்போ ஒன் இண்டஸ்ட்ரி ஒன்னு ஒன் ஒன்னு இண்டஸ்ட்ரி இருக்கு இப்போ டிரான்ஸ்போர்ட்ல சங்க தலைவராக இருக்காரு அவங்க சங்க தலைவர்லாம் போய் பேசுறாங்க எல்பிஎஃப் எல்லாரும் ஃபேக்ட்ரி ஒர்க் பண்றாங்களா உங்க முதல் எல்பிஎஃப் போய் பாடம் கத்துக்கணும் டிஆர்பி ராஜா தொழிற்சங்கன்னா என்ன தொழிற்சங்க தலைவர்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறத வந்து தெரிஞ்சிடும் அவர் பேசுறது வந்து சரியா நடவடிக்கை இல்ல தனிமைப்படுத்தலாம்னு பார்க்குறார் சிஐடி மட்டும் உங்களால் முடியவே முடியாது சிஐடியுடைய போராட்டம் வந்து என்னன்னா தமிழ்நாடு மக்களால் ஆதரவு பெற்ற போராட்டமாக மாறி இருக்கின்றது நாடு முழுக்க இருக்கக்கூடிய

யார் என்னென்னு போட்டு இனிஷியல் போட்டு கெழுத்துப்படலாம் போராட்டத்திற்குடிய பெரும்பாலான தொழிலாளர்களுடைய பிரதிகளிடம் பேசாமலேயே பேசிவிட்டேன் என்று சொல்லுவது வந்து ஜனநாயக விரோதமான செயல்பாடு அமைச்சர் வந்து யங் மினிஸ்டர் அவர் நிறைய தெரிஞ்சுக்கினது இதெல்லாம் வந்து ஜனநாயக விரோதமான செயல்பாட்டுக்கு ஒரு நிறுவனம் போகலாம் அமைச்சர்லாம் போனா தப்பு அது சாம்சங் முதலாளியும் டிஆர்பிராஜா பேசிட்டு அது கோரிக்கை நிறைவேற்ற நடத்தமா யாரோட பேசினீங்க இன்னைக்கு போராட்ட பந்திலிருந்து இருந்து உடைய மாநில தலைவர் ஆர் சவுந்தரராஜன் யார்கிட்ட பா பேசுனேன் நாங்க போராட்டத்தில் இருக்கோம் முத்துகுமார் இங்கே நிக்கிறாரு எந்த சங்கம் பதிவு சொல்லுமா இருக்கணும் நீ யார்கிட்ட பேசினேன் இந்த ஆளுநர் ரவி வந்து இந்த துகுடா கட்சிகள்லாம் வச்சுக்கிட்டு நான் மக்களோட பேசுகிறேன் மக்களோட பேசுறேன்னு சொல்ற குரூப் மாதிரி நீ பேசலாமா ஆளுநர் மாதிரி வந்து நீங்க செயல்படலாமா அதை இது எது இவங்க என்ன நினைக்கிறான ஒரு ஈகோயா பாக்குறாங்க சிஐடி தானே தொழிலாளர் தானே ஒரு ஃபேக்டரி ஒர்க்கர் தானே முடிச்சுன்றாங்க ஆனால் வந்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தொழிலாளர்கள் போராட்டம் என்பது தொழிற்சங்க போராட்டம் என்பது அது அமைதியாக இருக்க மாதிரி தெரியும் பத்திருச்சுன்னா அது வந்து நீங்க அணைக்கலாம் முடியாது ஸ்ரீலங்கா நடக்கிற போராட்டம் பார்த்திருப்பீங்க பங்களாதேஷில் நடக்கிற போற உலகம் முழுக்க பாக்குறீங்க இது ஒரு ஏன் வந்து சாம்சங்கில் ஒரு ஆலய போராட்டத்துக்கு வந்து ஏன் இவ்வளோ சப்போர்ட் எடுத்து தெரியுமா எல்லா இடத்துலையும் அவ்வளோ பிரச்சனை இருக்குது அங்கெல்லாம் எவன்டா வந்து நிப்பான் யார் வந்து காப்பாத்தோன்ற உணர்வு வந்து ஒட்டுமொத்த நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க இருக்கு தான் சாம்சங் இவ்வளவு சப்போர்ட் கிடைக்குது சாம்சங் தொழிலாளி பின்னாடி ஏன் தமிழ்நாடு நிக்குது அப்ப இந்த பிரச்சனையுடைய வீரியத்தை அரசாங்கம் புரிஞ்சுக்கணும் தொழிற்சாலை வருது மூலதனம் வருது இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் போது நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது பண்ணுங்க ஆனா ஒரு இண்டஸ்ட்ரி வரான்னு வச்சுக்கோங்களா ஏன் தமிழ்நாட்டுக்கு இண்டஸ்ட்ரி வரா தமிழ்நாட்டில் அதுக்கான நிலப்பரப்பு மனித வளம் இருக்கிறது படித்த இளைஞர்கள் இருக்காங்க பக்கத்துல ஏன் ஸ்டீப்பர் போதுனா கப்பல் இருக்குது துறைமுகம் போயிடலாம் ஏர்போர்ட் இருக்குது எல்லா கட்டமைப்பும் இந்த நகரத்துக்குள்ள இருக்கு இந்த நகரத்தினுடைய கட்டமைப்பும் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளம் ரத்த சூடோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் உழைப்பும் வருது அப்படி கிட்ட என்ன சொல்லணும் என்ப்பா இதெல்லாம் எங்கிட்ட இருக்குது நீ என்ன பண்ணா இது இதெல்லாம் நீ ஏத்துக்கிறாதப்பா நான் இதை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அரசாங்கத்துக்கு இருக்கு ஏன்னா நான் உன்னை எலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் உன்னையா தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன்னா என்னோட மாநிலத்தினுடைய அரசாங்கமா நீ இருந்து எனக்காக செயல்படுன்னு சொல்லிருக்கேன் அப்போ அங்க பேசணும் நீங்க வந்து சங்க அமைச்சாலே ஓடி போடணும் ஓட சொல்லுவோம் அவதுன்னு அவ்வளவு வீக் ஆகும் மூலதனா நீங்க அப்படின்னா அவன் ஓடி போயிடுவான்னு நினைச்சிட்டு பயம் அவன் பயமுத்துல நீங்க பயந்துருவீங்களா உழைப்பா பயன்படுத்துவான் ரூம்ல வச்சு அடிப்பான் அவன் சுரண்டுவான் எல்லா இளைஞர்களோட உழைப்பும் சூறையாடுவான் இதுக்கெல்லாம் நீ அனுமதிக்க போறீங்களா போ பதினாறு வருஷம் பதினேழு வருஷமா அது இந்த தூழல் அதே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க உடனே கம்பெனி திறந்த வாடா சவப்பு கொடியை திருடி யாரும் வரல புரியுதா மீடியா பரப்புற விஷயம் என்ன ஏதோ நேற்று கம்பெனி திறந்தா இன்னைக்கு போறேன்னு பதினெட்டு வருஷம் வேலை செய்யறான் கம்பெனியில அவன் உரிமையை கேட்கறான் ஆஃபீஸர் வந்து அடிக்க வரான் கண்ணாடி ரூமில் பூட்டி வச்சுட்டு உட்காரான்றான் ஒர்க்கே பண்ணாம இந்த ஸ்கூலில் முட்டிகால் போடுவான் தெரியுமா வாத்தியாரங்க அசிங்கப்படுத்துவான் தெரியுமா பசங்களை ஸ்கூல்லே கார்ப்பரேட் பனிஷ்மெண்ட் கூட நம்ம சொல்றான் இவன் கிட்ட கொடுக்குறான்

இந்தியா தொழிலாளர் சங்கன்ற பேர்ல சங்கத்தை பதிவு பண்ண சொல்லிட்டு கம்பெனிக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு அப்புறம் வந்து நம்முடைய தொழிலாளருக்கு அதுக்கான பதிவு பண்ணக்கூடிய அலுவலகத்தும் இந்த மாதிரி எங்க சங்கத்தை பதிவு பண்ணுன்னு சொல்லிட்டு கடிதம் கொடுக்குறாங்க ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதி ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறாங்க நம்ம சட்டம் ஒரு ஐம்பது நாள் பிள்ளை ரிஜிஸ்டர் பண்றோமா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லணும் இந்த வாங்கி வச்சுக்கிற பத்திலாம் அந்த லேபர் ஆஃபீஸர் அது மேல உட்காந்துட்டான் பதிலே சொல்லல ஏன்டா பதில் சொல்லன்னு கேட்டே இருந்தா சாம்சங் நிறுவனம் லெட்டர் அனுப்புறான் அவனுக்கு என்னன்னு என் பேரை பயன்படுத்த கூட தொழிற்சங்கத்தில் அதாவது சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம்னா சாம்சங் பயன்படுத்த அவன் அனுப்புறான் அந்த லெட்டர் வாங்கி யார் பல் சொல்லணும் லேபர் ஆஃபீஸர் அவனுக்கு பல் சொல்லணும் அந்த லெட்டரை வாங்கி சிஐடி சங்கத்துக்கு ஒரு கொரியர் வேலை பண்ற சாம்சங் பயன்படுத்த விடாது இப்ப தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் அரசு ஊழியர் சங்கம் தமிழ்நாட்டு சங்கம் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் பேங்க் சங்கம் தமிழ்நாடு சங்கம் பேங்க் சங்கம் அசோக் லேலாண்டு அசோக் லேலாண்ட் யூனியன் வந்து அசோக் லேலாண்ட் பேர் தான் வச்சுக்கணும் ஓகே அவன் எந்தெந்த ஊர்ல வேலை சரி எந்த கம்பெனி அதான் பேர் இவன் என் பேரே வச்சு கூடாதுன்னு சொல்றான் சட்ட ரீதியாக அப்படி சொல்ல முடியாது ஏற்கனவே கர்நாடகா ஒரு யூனியன் விஷயத்துல கோர்ட்லாம் கொடுத்துச்சு நான் வந்து ப்ராடக்ட் மாத்தி நான் வித்து ஏதாவது டூப்ளிகேட் வந்து கேளிக்கலாம் சங்கம் அமைக்கலாம்னு சொல்லிடுச்சு இப்ப ரிஜிஸ்டர் பண்ணாம நிக்கிறாங்க ஏன்டா இவன் ரெஜிஸ்டர் பண்ண ஒன்னும் ரிஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு